ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரைவ் டாக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இப்போது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து கவர்டு ஏரியாவில் வந்து வண்டியை பார்க் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்காது. ஸோ வெயிலிருந்து நம்ம காரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றக்கான ஒரு சில டிப்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வெளியே வெயிலில் நம்ம காரை விடும்போது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்டால் வெளியில் இருக்கிற டெம்பரேச்சரை விட காரை உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா வெயில் பட்டு உள்ளே இருக்கிற ஏர் வந்து உள்ளவே சர்க்குலேட் ஆகிட்டு வெளியில் விட பல மடங்கு டெம்பரேச்சர் வந்து உள்ளே க்ரியேட் ஆகும். இப்போது இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது. என்ன ரீசன்னா, விண்ட்ஷீல்டுலேருந்து வெயில் இங்கே பட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக ஹாட்டாக இருக்கும். இதை நம்ம டிரைவிங் ஏரியா. ஸோ நீங்கள் பார்க் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், இந்த டாப் போர்ஷனை அப்படியே 180 டிகிரி திருப்பி வச்சுட்டு பார்க் பண்ணிவிடுங்க. அகைன் வரும்போது மவுண்டி இதை ரொட்டேட் பண்ணி மேலே வச்சுக்கோங்க. ஸோ என்னாகும், இந்த ஏரியா வந்து ரொம்ப கூலிங்காகவே இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து உங்கள் காரோடைய விண்டோ கிளாஸை இந்த மாதிரி 2 இன்ச் அளவுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. என்ன ரீசன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிடும்போது உள்ளே இருக்கிற ஹாட் ஏர் வந்து வெளியில் எஸ்கேப் ஆகும். ஸோ அதனால் வந்து ஒரு 30 டிகிரி அளவுக்கு உங்களை உள்ளே இருக்கிற டெம்பரேச்சர் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். பட் இது வந்து நீங்கள் ஒரு செக்யூர்டு பார்க்கிங் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுனால உங்களுடைய வண்டி வந்து திருடு போகவும் சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து காருக்குள்ளே பயங்கரமாக ஹீட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா, மற்ற ஏரியாவை விட இந்த விண்ட்ஷீல்டு ஏரியாவில் வெயில் படுறதுனால ஹீட்டு உள்ளே அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு விண்ட்ஷீல்டு பேக் சைடில் சன்செட் ஸ்க்ரீனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுனால மேக்ஸிமம் ஹீட்டை வந்து அவாய்ட் பண்ணலாம். சன்ஷேட் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு டவலால் உங்கள் டேஷ்போர்டை நீங்கள் கவர் பண்ணுறதுனால மேக்ஸிமம் ஒரு 40 டிகிரி வரைக்கும் ஹீட் வந்து டேஷ்போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, காரை நீங்கள் வெயிலில் பார்க் பண்ணும்போது காருக்கு ஃபுல்லாக கவரை நீங்கள் போடுங்க. கவர் போடுறதுனால வந்து வெயிலில் இருந்தும் வண்டியை பாதுகாக்கலாம். தென் வந்து கலர், காருடைய கலர் வந்து ஃபேட் ஆகாமலும் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் வண்டியை பார்க் பண்ணும்போது ஏசி வெண்ட் ஓப்பனில் இருந்ததுன்னா அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏசி வெண்ட் ஓப்பனில் இருந்ததுன்னா ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் அகை நீங்கள் ஏசி ஆன் பண்ணும்போது. ஸோ மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறது நல்லது. இப்போது வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா வண்டியை ரன் பண்ணும்போது ஃபியூல் டேங்க் மேலே ஃபியூல் வந்து எவாப்ரேட் ஆகிட்டு அப்படியே இருக்கும். ஃபியூல் லிட்டை ஓப்பன் பண்ணும்போது ஃபியூல் வந்து நிறைய எவாப்ரேட் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு மைலேஜ் வந்து கம்மியாகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபியூலை வந்து நீங்கள் மார்னிங் டைம் இல்லைனா நைட் டைம் ஃபியூல் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சம்மரில் பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியுடைய கூலன்ட்டு, பிரேக் ஆயில், ஸ்டீரிங் ஆயில் மினிமம் லெவலை விட கம்மியாக இருந்ததுன்னா டாப்அப் பண்ணிக்கோங்க.